தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய டேரக்டராக இருந்தவர் நம்ம டேரக்டர் மகேந்திரன் சார். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் டாப் 10 டேரக்டர் லிஸ்ட் எடுக்கும்போது இவரும் ஒன் ஆஃப் தி டேரக்டராக வந்து அந்த லிஸ்ட்டில் இருப்பார். இன்னும் சொல்லப்போனால் அந்த டைம்லலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து ஸ்டைலிஷ் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு இருந்தப்போ அவரால் பர்ஃபார்மன்ஸில் வந்து இந்த அளவுக்கு தூக்கி சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்ட படமானது முள்ளும் மலரும். அந்த படத்தோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மகேந்திரன் சார் தான். ஸோ இப்போ வரைக்குமே வந்து ரஜினிகாந்த் சாரோட எவ்வளோ படங்கள் வந்தாலும் அந்த முள்ளும் மலரும்மோட பர்ஃபார்மன்ஸை இன்னும் அவரால் பீட் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி வந்து பேச வைக்கிற வகையில் தான் அந்த படமானது அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த முள்ளு மலரும் மட்டும் இல்லாமல் ஜானி, உதிரி பூக்கள் இந்த மாதிரியான தமிழ் சினிமாவே வந்து புரட்டி போட்ட படங்கள் வந்து நிறைய எடுத்திருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு டேரக்டராக மட்டும் சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வளம் வராமல் இதுக்கு முன்னதாக வந்து ஒரு 20 படங்கள் கிட்ட வந்து ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காரு, ஒரு ரைட்டராக இருந்திருக்கிறாரு, டைலாக்ஸ் எழுதியிருந்திருக்கிறாரு. ஸோ இதை தாண்டி வந்து அவர் ஒரு ஆக்டராகவும் வந்து வளம் வந்திருக்கிறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 79 வயசாயிருக்கு. ஒரு வருத்தத்தக்க செய்தி என்னன்னா இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு. இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அவர் ஒரு ஆக்டராக தான் வந்து தெரிய வரும். இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி ரைட்டராக, டைலாக் ரைட்டராக, ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் சினி இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய ஜாம்பனாக இருந்தவர்கிட்டே வந்து பாராட்டு வாங்கியிருக்கிறாரு. ஸோ அந்த சம்பவம் எங்கே நடந்துருந்துச்சுன்னா இவர் அழகப்பா ஆர்ட்ஸ் அண்ட்ஸ் காலேஜில் வந்து படிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து நிறைய ஸ்டேஜ் பிளேஸும் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைமில் வந்து நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துருந்தப்போ அந்த டைமில் நம்ம மகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார். அவர் கொடுத்த ஸ்பீச் எதை பற்றி இருந்துச்சுன்னா அந்த டைமில் சினிமாவில் இருந்த கமர்ஷியல் எலமெண்ட்ஸை வந்து கிரிட்டிசம் பண்ணி வந்து பேசியிருந்தார். ஸோ அவரோட அந்த ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவரை பாராட்டினது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக நீ ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்காக வருவ அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்கிறாரு. ஸோ அவர் பாராட்டினதுக்கப்புறமா திரும்பவுமே வந்து ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம எம்ஜிஆரை திரும்பவும் நம்ம மகேந்திரன் அவர்கள் மீட் பண்ணுற மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்குது. அந்த டைமில் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் நான் பொன்னியின் செல்வன் கதையை வந்து படமாக எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன், ஸோ அதுக்கு வந்து நீ ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி வந்து எழுதி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தப்ப ஒரு சில காரணங்களால அவர் எழுதின அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிடுச்சு. ப்ளஸ் அந்த படமுமே வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ திரும்பவுமே வந்து இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்னோட ட்ராமா ட்ரூப்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு கதை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தப்ப மகேந்திரன் அவர்கள் வந்து அனாதைகள் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கதை எழுதி கொடுத்துருந்திருக்காரு. ஸோ அந்த கதை வந்து அவருக்கு பிடிச்சி போனதுனால அந்த கதையை பேஸ் பண்ணி வந்து ஒரு படம் எடுக்கலாமே சொல்லி வால்வேவா அப்படிங்கிற டைட்டில் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் லீடாக வந்து பண்ணியிருந்தாரு. கூடவே இந்த படத்தில் ஹீரோயினா சாவித்திரி அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படமுமே 3 நாள் கிட்ட ஷூட் போனதுக்கப்புறமா ஒரு சில காரணங்கள்னால ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி படம் ட்ராப் பண்ணோடனே டக்குன்னு நம்ம எம்ஜிஆர் அவர்கள் வந்து இன்னொரு படம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து டக்குன்னு ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணி பண்ணார், காஞ்சி தலைவன் அப்படிங்கிற டைட்டிலோட. ஸோ அந்த படத்தோட டேரக்டர்கிட்ட வந்து மகேந்திரன் வந்து அசிஸ்டண்டாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் தான் வந்து சேர்த்து விட்டுருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம மகேந்திரனோட சினிமா பயணம் தொடங்கி இருக்குது. ஸோ இந்த மாதிரி அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா 1966 தான் அவர் வந்து முதல் முதலாக ஒரு படத்துக்கு வந்து கதை எழுதியிருக்கிறாரு. அந்த படத்தோட பேர் என்னென்னா நாம் மூவர். இந்த படத்துக்கு தான் அவர் ஃபஸ்ட்டு வந்து ரைட்டராக மாறியிருக்கிறாரு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து ரைட்டராக மாறினதுக்கப்புறமா டைலாக் ரைட்டராக, ரைட்டராக, ஸ்டோரி ரைட்டராக வந்து ஒரு 20 படங்கள் கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி முதல் படம் அவர் டைரக்ட் பண்ணது வந்து முள்ளு மலரும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வச்சு எடுத்தாரு. அது வந்து தமிழ் சினிமாவே வந்து புரட்டி போகிற அளவுக்கு வந்து ஒரு வைரல் ஹிட்டு கொடுத்துருந்துருக்குது அந்த டைம்லேயே. இப்போ வரைக்கும் டாப் 10 தமிழ் படங்கள்னு சொல்லி எடுக்கிற பட்சத்தில் வந்து முள்ளு மலரும் படம் வந்து அதில் ஒன் ஆஃப் தி படமாக வந்து இடம் பெறும். ஸோ அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவே வந்து புரட்டி போகிற வகையில் அந்த படமானது அந்த டைமில் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த முதல் படம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்தடுத்த படங்களான ஜானி, உதிரி பூக்கள், நெஞ்சத்தை கில்லாத இந்த எல்லா படங்களுமே வந்து அவருக்கு ஒரு வெற்றி படமாக தான் வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் டைரக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா காமராஜ் அப்படிங்கிற படத்தில் 2004 வந்து அவர் ஆக்டராக வந்து மாறினார். ஸோ அந்த படத்துக்கு அப்புறமா வந்து தெரி அப்படிங்கிற படத்தில் திரும்பவும் வந்து நடித்தார். ஸோ அதுக்கப்புறமா நிறைய படங்கள் வந்து நடிச்சிருந்தார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிமிர், சீதகாதி, மிஸ்டர் சந்திரமௌலி, ரீசெண்டாக வெளிவந்த பேட்டை மற்றும் பூமரங்களை கூட வந்து ஒரு ரோல் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டைரக்டர் மகேந்திரன் சார் வந்து ஒரு லெஜெண்டாக வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளார வளம் வந்துட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து சினி இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்து பணியாற்றிட்டு இருந்தார். ஆனால் இப்போ அவரோட உயிர் தான் வந்து இந்த உலகத்துட்டுக்கு போயிருக்கே தவிர கலை இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து அவரை பற்றி பேசிகிட்டே தான் இருக்க போகிறாங்க.